மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபிஷ் ரெசிபீஸ் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க, அதனால் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிரியாணி செஞ்சோம். ஸோ இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடுவோம். அதில் வந்து ஃப்ரை பண்ணுறது ஒரு மேட்ரு இல்லை, அதில் போடுற மசாலா தான் மேட்ரு. அதை வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மசாலா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம அரை கிலோ வஞ்சரம் மீன் எடுத்துருவோம். அரை கிலோ வஞ்சரம் மீனுக்கு என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துப்போம். சின்ன பவுல் எடுத்துக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் தான் வரும் மசாலா. நல்ல பெரிய பவுலில் எடுத்து மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து மிளகாய் தூள், சாரி ஒரு டேபிள் ஸ்பூன் கிடையாது, ஒன்றரை டேபிள் ஸ்பூன், ஒன் அண்ட் ஹாஃப். ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அரை லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துவோம். ஜிஞ்சர் கார்லிக், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து சார் எடுத்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். சார் தான் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா அது வறுக்கும் போது என்ன சொல்கிறது, அதோடய இதெல்லாம் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வரும், அதனால் பேஸ்ட் போடாதீங்க, அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். லேசாக இதில் தண்ணி ஆட் பண்ணிப்போம், லேசாக தான் ஆட் பண்ணணும். சும்மா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து இந்த ஃபிஷ்ஷில் வந்து நல்லா ரெட் கலராக தெரியணும் அப்படின்னா லேசாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இல்லை வேண்டாம், இதோடைய ஒரிஜினாலிட்டி கலர் தான் வேணும், நம்மளுக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலரை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஃபுட் கலர் சேர்க்காதீங்க. இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுக்கோங்க. உப்பு மசாலா எல்லாருமே வந்து ஒன்றா இதில் சேரட்டும், மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து இதை லேசாக எடுத்து இதில் ரொம்ப அதிகமாகவும் தேய்க்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக மசாலா தேய்ச்சிங்கன்னா எப்படி இருந்தாலும் தவாலை வரும்போது அதில் வந்து பிரிஞ்சு போயிடும். ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து இதில் போட்டுக்கணும். மசாலா பாருங்கள், ரொம்ப கட்டியாகவும் இல்லை, அதே நேரத்தில் தண்ணியாகவும் இல்லை. அந்த மாதிரி தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப கட்டியாக பண்ணிட்டீங்கனாலும் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அதுலேருந்து தனியாக அந்த மசாலா மட்டும் தனியாக கரண்டு வந்துடும். இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக எல்லாமே சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு மேலேயே அடுக்கணும். எவ்வளோ அடுக்க முடியுமோ அவ்வளோ அடிச்சுக்கோங்க. தனித்தனியாக நீங்கள் பெரிய பிளேட் வச்சு தனித்தனியாக பண்ணிங்கன்னா அந்த மசாலாலாம் அந்த பிளேட்லேயே ஒட்டிக்கும். அதனால் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் அது மேலேயே அடுக்குங்க. அதான் இந்த மசாலா எல்லாத்துக்கும் சரியாக வந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த அளவு கரெக்டாக கலந்தீங்கன்னா ஹாஃப் கேஜி, ஹாஃப் கேஜின்னா நான் மீன் உயிரோட ஹாஃப் கேஜி இல்லை, அது ஒன் கேஜி இருந்தது. நான் பீசஸ் மட்டும் வந்து ஹாஃப் கேஜி இது வெயிட் போட்டு எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது கலந்த மசாலா பர்ஃபெக்டாக இது சரியாக போச்சு. இன்னொரு ஒரு பீஸ் கூட அவ்வளோதான், ஃபைனல் பீஸ் ஃபினிஷ். இதுக்கு அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ண போயிடுவோம். இது ரொம்ப நேரம் வந்து வைக்கணுன்ற அவசியம் கிடையாது செட் ஆகிறதுக்கு. ஏன்னா செட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா இதில் இருக்கிற தண்ணி அப்படியே வந்து என்ன ஆகிடும்னா மசாலாலாம் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுவோம். ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் வச்சா போதும் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த அடுப்பு பற்ற வச்சுருவோம், ஒரு பேன் இதில் வச்சுருவோம். நான் நான்ஸ்டிக் வைக்கிறேன், நீங்கள் வந்து அயன் பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது என்ன பாட்டில் தாலி ஆகிடுச்சு, புது பாட்டில் ஓப்பன் பண்ணுவோம். இதில் லேசாக ஊற்றிப்போம், ஒரு 100 ml இதில் ஊற்றிப்போம். இப்போ இதில் ஊற்றியாச்சு, எண்ணெய் நல்லா காயட்டும், சூடானதுக்கப்புறம் நம்ம மீன் எடுத்து ஃப்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இந்த ஆயிலை பற்றி கேட்டிருந்தீங்க, ரைஸ் பிராண்ட் ஆயிலை பற்றி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இது என்ன ஆயில் பார்த்தீங்கன்னா வெஸ்டீஜ்ன்ற ஒரு கம்பெனியோட ரைஸ் பிராண்ட் ஆயில். இதுதான் எங்கள் வீட்டில் வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுவோம், நம்ம குக்கிங்கும் இதான் யூஸ் பண்ணுறோம். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு லிங்க்கும் ஃபோன் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். அதை பற்றி நீங்கள் வந்து அதில் போய் தெரிஞ்சுக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க உண்மையாகவே இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது, போய் வேணால் செக் பண்ணிக்கோங்க. இது எண்ணெய் காஞ்சிச்சு, அந்த நேரத்தில் சிம் பண்ணிடுங்க. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பீஸா ஒரு பீஸா போட்டுக்கிட்டே வாங்க. இதை வந்து நம்ம 2 ரவுண்டாக ஃப்ரை பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு 1 ரவுண்டு போட்டுருவோம். இது என்ன பண்ணோம்னா சும்மா ஜஸ்ட் லைட்டாக ஷேக் பண்ணி மட்டும் விடுவோம், கீழே ஒட்டிக்காம திருப்பக்கூடாது. இவ்வளோ சீக்கிரமாக ஒன் சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு நம்ம திருப்பிக்கலாம். இப்போ இதை அவ்வளோ திருப்பி விட்டுருவோம். மசாலா மீனை விட்டு மசாலா தனியாக போகல பார்த்தீங்களா, அப்படியே பின்னி பிடல எடுத்துருக்கு. ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. இந்த
இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சைடு எவ்வளோ நிமிஷம் விட்டுருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் தான் விட்டுருப்பேன் இந்த சைடு. இப்போ இந்த சைடு ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளோதான் எடுத்துருவோம். அப்போ என்ன ஆகும்னா மீன் வந்து நல்லா உடச்சு சாப்பிட்றது சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்கா. ஓகேவா, அவ்வளோதான். இது முடிகிற கண்டிஷன் வந்துருச்சு பாருங்கள். இந்த சைடு ஒரு 2-3 மினிட்ஸ், இந்த சைடு ஒரு 2 மினிட்ஸ், மறுபடியும் இந்த சைடு மறுபடியும் மொத்தம் ஒரு 8-10 நிமிஷம் ஆயிருக்கும். இதில் வந்து சாஃப்டாக வந்துடும், மீன் உடையாது, சரி ரஃப்பாக இருக்காது. அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு, எடுத்து விடுவோம். மசாலா கொஞ்சம் கூட எண்ணெயில் பிரிஞ்சு போகவே இல்லை பார்த்தீங்களா. அதனால் அந்த மெஷர் மட்டும் கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, கூடாது குறையக்கூடாது கூடக்கூடாது. இது வரைக்கும் நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்லியே தான் வச்சு ஃப்ரை பண்ணியிருக்கோம், ஃபாஸ்ட்டாக வைக்கல. அதே சிம்லி மறுபடியும் பாக்கி மீனுமே இருக்கும். அவ்வளோதான், இப்போ இதை வந்து 2 நிமிஷத்துக்கு விடுவோம், மறுபடியும் திரும்பி 2 நிமிஷம், மறுபடியும் 2 நிமிஷம் மொத்தம் 8 நிமிஷம். அவ்வளோதான், இப்போ ரெண்டாவது ரவுண்டும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு, எடுத்துருவோம். என்ன நான் ஊற்றவே இல்லை, அந்த 100 ml ஊற்றினா இல்லையா, அதிலே 1/2 kg நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து விட்டுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணுவோம், எப்படி நல்ல சாஃப்ட்னஸ் சாஃப்ட்டு சொல்லிடுவோம். அவ்வளோதான், இப்போ 1/2 kg மீன் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது எனக்கே பத்தாது, சரி இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு கொடுத்துருவோம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். காரம் உப்பு அந்த புளிப்பு எல்லாமே சுத்தம் இல்லையா, அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா லேசாக பெப்பரை வந்து தொளிச்சிக்கலாம், இன்னும் இதுக்கு இன்னும் டேஸ்ட் வந்துடும். இதுவே ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி மசாலா இதே மெஷர் எல்லாமே சேம் 1/2 kg 1/2 kg தான் வெயிட் எடுக்கணும். நான் 1 kg இருந்தது மீன், அதோட சைடு அந்த தலை எல்லாம் போயிட்டு 700 கிராம் வந்தது, 200 கிராம் எடுத்து வச்சுட்டேன். 1/2 kg உங்களுக்கு மெஷர் சொல்லணும் அப்படின்றதுக்காக. ஓகே, 200 கிராம் அப்போ குழம்பு கிளம்பி வீட்டில் செஞ்சுப்பாங்க, ஸோ அதுக்கு நான் போட்ட மசாலாவை கரெக்டாக போடுங்க. இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் சந்தோஷமாக குழந்தைங்களோட சாப்பிடுங்க. நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போ நான் கிளம்புறேன்.